உலக சினிமா ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017 ஆண்டு வெளியான த லாஸ்ட் பெயிண்டிங். இந்த படத்தோட இயக்குனர் அங்கைச்சன். இவர் தான் இந்த படத்தோட எடிட்டரும் கூட. இந்த படம் தாய்வான் நாட்டை சேர்ந்த படம். இந்த படம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜெனர். இந்த படம் வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். இது ரெண்டுமே இந்த படத்துல ரொம்ப ராவா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பார்க்கலாம். தாய்வான் நாட்டில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வர அன்னைக்கு ஹீரோயின் இறந்திருப்பாங்க. எப்படின்னா ஹீரோயினோட உடல் இருக்கும், ஹீரோயினோட உடலை சுற்றி பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க, ஹீரோயினோட கண்ணெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கும். இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸ் ஆராயும் போது ஹீரோயின் தங்கியிருந்த அந்த ரூம்லேயே ஒரு ஆர்டிஸ்ட் தங்கியிருப்பார். அந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணதுக்கான ஆதாரங்கள் முழுவதும் இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ கதை மறுபடியும் 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பாங்க. அவங்க பாலிடிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்க தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தன்னோட ஃபேமிலியிலேருந்து தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தனியாக வருவாங்க. தனியாக ஒரு ஆர்டிஸ்ட்டோட ரூம்மேட்டாக தங்குவாங்க. இவங்களோட ஃப்ரெண்டாக ஒரு திருநங்கை இருப்பாங்க. அந்த திருநங்கைக்கு இந்த ஹீரோயினை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த திருநங்கையோட ஆசை எதுவுமே நிறைவேறாத ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்தா பொறாமையாக இருக்கும். பொறாமையாக இருந்தால் கூட ஹீரோயின் கிட்ட ஒரு அக்கா மாதிரி பழகுவாங்க. ஹீரோயின் ரூமில் தங்கியிருந்த அந்த ஆர்டிஸ்ட்டு அவர் ரொம்ப டிப்ரெசிவாக இருப்பார். அதனால் பொண்ணு கூட எப்பவுமே உடலுறு பண்ணுவார். அந்த சவுண்ட் எல்லாமே ஹீரோயினுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த ஆர்டிஸ்ட்டும் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எப்படி அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஹீரோயினை கொலை பண்ணாரு, எதுக்காக கொலை பண்ணாரு, அந்த ஆர்டிஸ்டோட லாஸ்ட் பெயிண்டிங்ஸ் என்ன அப்படின்றது தான் லாஸ்ட் பெயிண்டிங்ஸோட மீதி கதை. இந்த படத்தில் வர பெயிண்டிங்ஸ் எல்லாமே தாய்வான் ஆர்டிஸ்ட்டு ஜாங்ஸியாங் அவர் தான் பண்ணது. அவரோட நேம் தான் இந்த படத்தோட ஹீரோவோட நேமாக இருக்கும். இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த திருநங்கைன்றவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க உண்மையாகவே ஒரு திருநங்கை தான். அவங்க ஒரு பாப் ஸ்டார். அவங்க பேர் கிவி பேபி. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபிலிம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். எதுக்காகனா இந்த படம் சைக்காலஜிக்கல் ஃபிலிம்லேயே ரொம்ப ராவாக இருக்கும். இந்த படத்தில் வயலன்ஸ் இருக்கும், உடலுறவு இருக்கும், அரசியல் காமிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த படத்தை மையமாக வச்சு காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சைக்காலஜிக்கல் ஃபிலிமை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அந்த ஃபிலிமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பொன்னியின் செல்வன் நாவலோட திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க.